அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்துபா உரை ஆசிரியர்களை மதிப்போம் என்கின்ற தலைப்பின் கீழ் அமைகிறது. நான் ஓதிய திருமறையினுடைய பொருள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், உங்களிலே ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய பதவிகளை நாம் உயர்த்துவோம் என்று அல்லாஹ் திருமறையில் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே கல்வியும் ஒழுக்கமும் அந்த மனிதனுடைய அந்தஸ்தையும் அந்த மனிதனுடைய மதிப்பையும் நிர்ணயிப்பதோடு மட்டுமல்லாமல் உயர்த்தவும் செய்கின்றது. நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களுடைய, சாதனை படைத்தவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஊன்றுகோலாக, ஒரு சப்போர்ட்டாக சங்கை மிக்க ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகங்களும் மறைந்திருக்கும். ஆம், ஆசிரியர் என்றால் என்ன, என்ன அர்த்தம்? ஆசிரியர் என்றால் குற்றங்களை, தவறுகளை களையக்கூடியவர் என்று அர்த்தம். ஆசு என்று சொன்னால் குற்றம், தவறுகள் என்று அர்த்தம். இரியர் என்று சொன்னால் அதை களைபவர், அதை போக்குபவர். ஆசிரியர் என்றால் குற்றங்களையும் தவறுகளையும் போக்குபவர். ஒரு மாணவனுடைய, ஒரு மனிதனுடைய, ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தில் அவன் பிரகாசிப்பதற்காக, உன்னதமானவனாக உருவாகுவதற்காக அவனிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளும், அவனிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களும் குறைகளையும் களைய வைத்து அவனை எதிர்காலத்தில் மின்னக்கூடிய, மிளிரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மனிதனாக மாற்றுவதுதான் இந்த ஆசிரியர்கள். எனவேதான் ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பையும் அருமையையும் உணர்ந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள். எனக்கு, அவர் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு எழுத்தை ஒருவன் கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு நான் அடிமையாக ஆகிவிட்டேன் என்று சொன்னார்கள். ஒரு எழுத்தை எனக்கு ஒருவன் கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். அவன் என்னை விரும்பினால் விலைக்கு விற்றுக்கொள்ளலாம், அவன் என்னை விரும்பினால் அவனுக்கு பணியாளனாக வைத்துக் கொள்ளலாம், அவன் விரும்பினால் என்னை அவன் உரிமை விடலாம் என்று சொன்னார்கள் மாமேதை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவரைத்தான் அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியினுடைய வாசல் என்று வர்ணித்தார்கள். அருமையானவர்களே, ஹதரத் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆசிரியர்களை எப்படி மதித்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், என்னுடைய ஆசிரியர் ஹம்மாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்கள் மீது நான் வைத்திருந்த மதிப்பும் கண்ணியத்தினுடைய வெளிப்பாடாக, அடையாளமாக அவர்கள் வசித்து வந்த அந்த வீட்டின் திசையை நோக்கி கூட என்னுடைய கால்களை கூட நான் நீட்டியதில்லை என்று சொன்னார்கள். இவருடைய வீட்டுக்கும் அவருடைய வீட்டுக்கும் இடையில் ஒரு ஏழு தெருக்கள் தான் இருந்தது, ஏழு தெருக்கள் இருந்தது. அந்த ஏழு தெருக்கள் இருந்தும் கூட, தூரத்தில் இருந்தும் கூட தன்னுடைய கால்களை கூட நீட்டியதில்லை. அந்த அளவிற்கு மேன்மக்கள் மரியாதை வைத்திருந்தார்கள் ஆசிரிய பெருமக்களுக்கு மத்தியிலே. தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவர்கள், தனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர்கள், மரியாதையை சொல்லிக் கொடுத்தவர்கள், பண்பாடுகளை கற்றுக் கொடுத்தவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை அந்த மேன்மக்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆசிரியர்களை மதித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லுகிறான் என்று குர்ஆனிலே பாருங்கள்,
தஃப்சீர் குர்துபியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். என்ன வசனம் என்றால், இன்ன இப்ராஹிம கான உம்மதன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா என்ற வசனம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயமாக அவர் ஒரு உம்மத் கானித், உம்மத்தாகவும் இருந்தார் கானித்தாகவும் இருந்தார், அதாவது வழிகாட்டியாகவும் இருந்தார். அவர் ஒரு இறைவனுக்கு அடிபணியக்கூடிய ஒரு நல்ல அடியாராகவும் இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தில் உம்மத்தன் என்று சொன்னால் மக்களுக்கு நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர் இப்ராஹிம் அவர்கள் நல்ல ஆசிரியராக மக்களுக்கு நல்லவைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் இருந்தார். காணித்தன் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் அடிபணியக்கூடியவராகவும் இருந்தார். இதே வார்த்தையை ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்ன முஆதன் கான உம்மதன் கானிதன் லில்லா. முஆத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இந்த முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறைவனுக்கு அடிபணிபவராகவும் மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவராகவும் இருந்தார். கான உம்மதன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபியை வர்ணிக்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள், கான உம்மதன் அவர் ஒரு உம்மத்தாக இருந்தார். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல, ஆசிரியர் என்பவர் ஒரு உம்மத்திற்கு சமம். இப்ராஹிம் ஒரு உம்மத்தாக இருந்தார், காணித்தாக இறைவனுக்கு அடிபணியவராக இருந்தார். ஆசிரியர்களும் அது போன்றுதான். ஆசிரியர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர்கள் ஒரு உம்மத்தை உருவாக்குவதற்குரிய சக்தி படைத்தவர்கள், வல்லமை படைத்தவர்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, வானத்தில் இருக்கக்கூடியவர்கள், பூமியில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் அவனுடைய மலக்குமார்கள், இவர்கள் அனைவரும் மட்டுமல்ல, பொந்தில் இருக்கக்கூடிய எறும்புகளும் கூட, தண்ணீரில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மீன்களும் கூட இந்த ஆசிரிய பெருமக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு பாவமன்னிப்பு தேடுகிறது என்று சொன்னார்கள் என் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன் அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல வ மலாயிக்கதுஹு வ அஹ்லுஸ் ஸமாவாதி வல் அர்த் இருக்கக்கூடிய அந்த எறும்புகள் கூட, மீன்களும் கூட, நல்லதை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு மாணவனுக்கு அவர்கள் ஒரு முஅல்லிம், கல்வியை கொடுப்பவர்கள், ஒன் ஹூ கிவ்ஸ் நாலேஜ், அவர் ஒரு முதர்ரிஸ், கற்றுக் கொடுப்பவர், the one who teaches, அவர்கள் ஒரு முஅத்திப், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பவர், ஒழுக்கப்படுத்துபவர், நெறிப்படுத்துபவர், the one who instructs on morals, அவர்கள் சாதாரணமானவர்கள் ஒரு முரப்பி, அவர்கள் பண்படுத்தக்கூடியவர்கள், பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள், the one who trains, அவர்கள் முர்ஷித், நேர் வழியை காட்டக்கூடியவர்கள், the one who guides. இப்படி பல பரிணாமங்களை கொண்டவர்கள் தான் இந்த ஆசிரிய பெருமக்கள். எனவே ஆசிரியர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்தில் பாடத்தை படித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் ஆசிரியர்கள் அல்ல, நல்லா புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தொழிலைக்கு உதவி செய்யக்கூடியவர், நமக்கு தொழிலை கற்றுக் கொடுப்பவர், நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே நமக்கு பணிக்கு உதவி, தம் பணியை இலகுவாக சொல்லிக் கொடுப்பவர், இன்னும் எந்த எந்த விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியவில்லையோ அந்த விஷயங்களை எல்லாம் ஒருவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், வழிகாட்டுகிறார் என்றால் அவர்கள் அத்துணை பேர்களும் ஆசிரிய பெருமக்கள் தான். இன்றைய காலம் கல்வி வணிகமாக்கப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா. சேவைக்காக படிப்பதற்கு பதிலாக பண தேவைக்காக படிப்பவர்கள் தான் கல்வியை நாடக்கூடியவர்களுடைய ஒரு எளிமையான ஒரு சமுதாயத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நன்று புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களை, உங்களுடைய மாணவர்களை, உங்களுடைய இளைய தலைமுறையினரை நீங்கள்
தேவைக்காக கல்வி கற்பவர்களை போன்று ஆக்கிவிடாதீர்கள். சேவைக்காக கல்வி கற்பவராக நீங்கள் உருவாக்குங்கள். அப்படி உருவாக்குகின்ற பொழுதுதான் நல்ல பண்பட்ட, நல்ல பண்புள்ள, நல்ல மரியாதையுள்ள, ஒழுக்கத்தை பேணக்கூடிய ஒரு நல்ல இளைய சமுதாயத்தை நம் கண்ணால் நாம் பார்க்க முடியும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நசீபை நம் அனைவருக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மது.